என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சிவசங்கரி அவர்களின் தாய்மை ஒரு ஒரு கோணம் நான் மெடிக்கல் வெள்ளை உடை உடுத்தி டை அணிந்து மருந்து சாம்பிள்கள் அடங்கின கருப்பு கைப்பையை சுமந்து கொண்டு ஊர் ஊராய் சுற்றுவது என் வேலை என் அலங்காரத்தையும் கைப்பையையும் பார்த்தாலே நான் என்ன வேலை செய்பவன் என்று முகத்தில் எழுதி ஒட்டி இருக்கிறது என நண்பர்கள் கேலி செய்வது உண்டு பிகாம் பாஸ் பண்ணியதும் வேலை வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றவன் தான் நானும் இரண்டு வருஷங்கள் அந்த லட்சியத்தின் காரணமாய் வீட்டில் ஈ ஓட்டின பிறகு லட்சியமாவது கிட்சியமாவது எந்த வேலையானாலும் பரவாயில்லை வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்டது போதும் ஞானோதயம் வந்தது இந்த மருந்து கம்பெனியில் வேலை கிடைத்ததும் நல்ல சம்பளம் சொல்லும்படி ஒன்றும் இல்லை ஆனால் இப்படி ஊர் ஊராய் சுற்றுவதும் கண்ட கண்ட உணவை உட்கொள்ளுவதும் சிடுமூஞ்சி டாக்டர்கள் சிலரின் காரணமில்லாத வசவுகளை தாங்கிக் கொள்வதும் அவ்வப்போது அழுப்பை தருவதால் அக்கடா என்று ஒரு ஊரில் இருக்க மாட்டோமா என்ற நப்பாசை எழுகிறது இந்த டவுனுக்கு நான் இன்று காலைதான் வந்தேன் ஹோட்டலில் அறையெடுத்து எடுத்து பெட்டியை வைத்தவன் இதுவரை எட்டு டாக்டர்களை பார்த்தாயிற்று பாக்கி இருப்பவர்கள் நாளைக்குத்தான் மாலை ஐந்தை தொடுகையில் ரூமுக்கு வந்தேன் பையனை கூப்பிட்டு காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு படுக்கையில் சாய்ந்தேன் காபி வந்தது குடித்துவிட்டு குட்டி தூக்கம் போட்டேன் மறுபடி கண்களை திறந்து பார்த்தபோது மணி ஆரேகால் தூங்கினதில் அலுப்பு ஓரளவுக்கு போயிருந்தது முகத்தை கழுவினவனுக்கு சினிமா போனால் என்ன என்று தோன்றியதால் கீழே இறங்கி ஒரு ரவா தோசை சாப்பிட்டு விட்டு இருந்த படக்கொட்டகைக்குள் நுழைந்தேன் புதுப்படம்தான் சென்னையில் அடிதடி அமர்கலத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பிரபல கதாநாயகனின் படம் பால்கனிக்கு டிக்கெட் வாங்கிக் கொண்டு மாடிக்கு போனேன் தரை ஆர்வம் நடுத்தர வகுப்பினருக்கு இல்லை போலும் பால்கனியில் பத்து பனிரெண்டு பேருக்கு மேல் இல்லை இரண்டாவது வரிசையில் காற்று நன்றாக வருவதற்காக முதல் இருக்கையில் அமர்ந்தேன் விளம்பர ஸ்லைடுகள் ஓடிக்கொண்டு இருந்தன எல்லாவித சிகை அலங்காரத்துக்கும் வருவீர் முனியாண்டி சலூனுக்கு என்ற விளம்பரத்தில் புஷ் என்ற தலைமுடியுடன் ஒரு தலை தெரிந்தது சொந்தக்காரனின் தலையா கென்னடி வறுக்கடலை பட்டாணி கடை விளம்பரத்துக்காக தமிழகத்தின் முன்னணி நடிகை பல்லை காட்டிக் இருந்தாள் ராமதாஸ் பூக்கடை விளம்பரத்தில் சமீபத்தில் வெளியான ஒரு வெற்றி படத்தின் காதல் காட்சி வரிசை வரிசையாய் ஓடிக்கொண்டிருந்த ஸ்லைடுகள் என் பொறுமையை சோதிப்பதை உணர்ந்தேன் இன்னும் மாடிப்படி விளக்கு அணைக்கப்படவில்லை மெயின் படம் ஆரம்பமானதும் தான் அணைப்பார்களோ மாடிப்படியில் உரத்த குரலில் பேசின வண்ணம் தடதடவென்று யாரோ வருவது என் கவனத்தை கவர்ந்தது இரண்டு பெண்கள் வயது ரொம்ப இருக்காது இருபத்தி ஐந்து முப்பது கோள் தான் இருக்கும் மூத்தவளாக தெரிந்தவள் கையில் ஒரு குழந்தை இன்னொரு தி ஒரு பிளாஸ்டிக் கூடை படம் ஆரம்பமாயிடுச்சா மூச்சிரைக்க பேசிக்கொண்டே அவர்கள் விறுவிறுவன வந்து முதல் வரிசையில் எனக்கு நேர் எதிரில் அமர்ந்தார்கள் ஸ்லைடு தான் ஓடுது நல்ல நல்லவேளை படம் ஆரம்பிக்கலக்கா அக்கா தங்கையா கூடைய அப்படி பக்கத்துல வச்சுக்க தண்ணி துணி எதனாச்சும் வேணும்னா எடுக்க தோதா இருக்கும் இருவர் கழுத்திலும் தங்க மாலைகளும் காதில் பட்டையாய் வெள்ளைக்கல் தோடும் பளிச்சிட்டன வழவழ வென்று எண்ணெய் தடவி வாரின தலையில் பாதி கனகாம்பரம் பாதி கதம்பம் என சூடி இருந்தனர் முடிந்து படம் ஆரம்பமானது பெயர் திரையில் கீழே இருந்து என்ற கரகோஷம் கத்தல் சென்னையில் இந்த பைத்தியக்காரத்தனம் எல்லாம் குறைந்து விட்டது நடிகர் மோகத்தை பார்க்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஊர்களுக்கு வர வேண்டுமோ முன்னால் இருந்த பெண்களுக்கு கதாநாயகன் பால் தனி கவர்ச்சி இருந்தது டைட்டில் முடிந்து கதாநாயகன் பாரவண்டி ஒன்றை இழுத்து கொண்டே பாடும் பாடலுடன் படம் ஆரம்பமானதும் இருவரும் சிரித்தும் நாணிக்கோணியும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வதில் தெளிவானது படம் தொடங்கி பத்து நிமிஷங்கள் ஆகியிருக்காது குழந்தை சினுங்க தொடங்கினான் எம்மா எம்மா என்று தாயின் தாடையை தன்னை பார்த்து திருப்பினான் த சும்மா இரு பாபு அங்க பாரு எம்புட்டு அழகா ஆடுறாரு குழந்தையின் கவனத்தை அவள் கதாநாயகனிடம் திருப்ப முயன்றாள் ஒரு வயசு குழந்தைக்கு அதெல்லாம் புரியவில்லை மா மா என்று மெல்ல சினுங்க தொடங்கினான் தேவகி அந்த பால் புட்டிய எடு அதுக்குள்ளார இவனுக்கு பசி வந்துடுச்சு பால் புட்டியை பையனின் வாயில் செருகிவிட்டு மீண்டும் படம் பார்ப்பதில் ஆழ்ந்து போனாள் அவள் பாலை குடித்த பையன் மா பாப்பா என்று பேசத் தொடங்கினான் கொஞ்ச நேரத்தில் பையனுக்கு படம் அழுத்து விட்டது மா மா என்று மறுபடி உறக்கவே அழத் தொடங்கினான் பாலை குடிச்சிட்டு உறங்கக்கூடாது சனியே தேவகி அந்த பொட்டலத்துல பிஸ்கோத் இருக்கு எடு பத்து நிமிஷத்தில் பிஸ்கோத்தை காலி பண்ணிய குழந்தைக்கு பார்த்ததால் பயமாக இருந்ததோ என்னவோ என்று பெரிதாக கத்த முற்பட்டான் இங்க பாரு த பாபு பாபு பையா அம்மாவின் குழுக்களும் கொஞ்சலும் சரிப்பட்டு வராமல் பையனின் கத்தல் பெரிசாகி போனது தேவகி கொஞ்சம் வெளிய போய் வச்சுக்கிட்டு வா எந்திரு படத்தை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்த தங்கை போக மனசில்லாமல் எழுந்திருப்பது புரிந்தது வாசற்படியில் நின்று ஹோ ஹோ என்று பையனை கொலுக்கியபடியே எட்டி எட்டி படத்தையும் அவள் பார்த்தாள் கொஞ்ச நேரத்தில் பையன் சமாதானம் அடைந்து போகவே மீண்டும் உள்ளே வந்து அமர்ந்தாள் திரையில் கதாநாயகன் நாயகியுடன் ஆடி ஓடி பாடி கட்டியணைத்து சாகசங்கள் புரிந்து கொண்டிருந்தார் என்று தங்கையும் இவருக்கு வயசாயிடுச்சுன்னா நம்ப முடியுதா என்று அக்கா கேட்பது எனக்கு கேட்டது இவர்களின் ரசிப்பு குழந்தைக்கு இல்லை மறுபடி சினுங்க தொடங்கினான் சூடான டீ காஃபி வடை படம் ஓடிக்கொண்டிருக்கையிலே குறுக்கும் நெடுக்குமாய் போன காஃபி பையனை அழைத்தாள் அக்கா பாலி இருக்குதாடா தம்பி இல்லீங்க காஃபி டீ கொண்டாரவா ஒரு காபிய இந்த பாட்டில ஊத்தி கொண்டு வரியா குழந்தையின் பாட்டிலை நீட்டினாள் ஐந்து நிமிஷத்துக்குள் காஃபி வந்தது அவனிடம் இருந்து ஒரு வடை ஒரு பன் இவற்றையும் வாங்கி கொண்டாள் அவள் குழந்தை காஃபியை கொஞ்சம் குடித்த பிறகு இனி வேண்டாம் என்பது போல வாயிலிருந்து பாட்டிலை தள்ளிவிட்டு அழத் தொடங்கினான் த பாபு பண்ணு வேணுமா பண்ணு சனியனே படம் பார்க்க விடாம தொந்தரவு பண்ணுதே பீடர் தோளில் குழந்தையை சரித்த வண்ணம் அதன் கையில் பண்ணை கொடுத்தாள் வீட்டுல நேரத்துக்கு தூங்கிடும் இன்னைக்கு பார்த்து ரோதனை பண்ணுது நாய் சனி தாய் மொணமுணப்பது எனக்கு தெளிவாக கேட்டது பண்ணை தின்றதும் குழந்தைக்கு தூக்கம் வந்துவிட்டது தாயின் தோளில் சாய்ந்தவாறே தூங்கி போனதை அந்த தரையில விரி தேவகி என்று தங்கையை துணி விரிக்க சொல்லி தரையில் நடைபாதையில் போட்டாள் அவள் கொஞ்சம் அமைதியுடன் நான் படம் பார்க்க தொடங்கினேன் கதாநாயகன் ஒருவாறாக பத்து எதிராளிகளை அடித்து நொறுக்கிக் கொண்டு இருந்தார் எனக்கு போர் அடித்தது அருகில் ஏதோ குறு குறு வென்றதால் தடக்கென்று குனிந்து பார்த்தேன் எலி ஒன்று ஓடியது கீழே படுத்திருக்கும் குழந்தை கையில் பன் இருந்ததே அதை எடுக்கப் போய் குழந்தையின் கையை கடித்துவிட்டால் எனக்கு தவிப்பாக இருந்தது நல்ல வேளை இடைவேளை வந்தது எழுந்து பாத்ரூம் போய்விட்டு வந்தேன் விளக்கு போடப்பட்டதாலும் தாண்டிப் போன ஒருவன் காலை மிதித்து விட்டதாலும் விழித்துக்கொண்டு விட்ட குழந்தை அழத் தொடங்கியது த த பாபு இங்க பாருடா அம்மாடா த எடுத்து கையில் வைத்து ஆட்டத் தொடங்கினாள் தாய் குழந்தைக்கு அரை தூக்கம் பாட்டிலில் இருந்த ஆறிப்போன காஃபியை குழந்தையின் வாயில் வைத்தாள் அவள் இரண்டு வாய் குடித்துவிட்டு மீண்டும் குழந்தை அழத் தொடங்கியது நாக்காவ படம் பார்க்க விடாம ரோதன பண்றான் ஆமா உனக்குத்தான் பிடிக்குமே இவனை வச்சுக்கிட்டு எப்படி பாப்பே அத்தான் வந்தாருன்னா எனக்கு கவலை இல்ல இன்னைக்கு உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கே கூட்டிட்டு போன்னுட்டாரு அவரு வந்தா வெளிய வச்சுக்கிட்டு நிப்பாரு எனக்கு கஷ்டம் இல்ல அக்கா தங்கை பேச்சிலிருந்து அவர்கள் குடும்ப விவகாரமும் எனக்கு ஓரளவுக்கு புரிந்தது தாயின் மடியில் உட்கார்ந்து மலங்க மலங்க விழித்த குழந்தையின் வாயில் வடையை கிள்ளி வைத்தாள் தேவகி குழந்தைக்கு வடையின் ருசி பிடித்து முழு வடையையும் சுவைக்க தொடங்கியது லைட் அணைக்கப்பட்டு ஸ்லைடுகள் காண்பிக்க ஆரம்பித்தார்கள் தோளில் போட்டுக்கொண்டு தட்டி தூங்க வைக்க நினைத்த தாய் அக்குழந்தையை தோளில் சாத்தின வேகத்தில் குழந்தையின் முகவாய் சீட்டின் பின்பக்கம் இடித்து வலியின் காரணமாய் குழந்தை தொடங்கியது குழந்தை அழும் காரணம் தாய்க்கு புரியவில்லை ராசா டே ராசா பாபு ஏண்டா அழுவுறே வடை கீழே விழுந்துடுச்சா டே குழந்தையின் அழுகை குறையவில்லை கதாநாயகனும் நாயகியும் திருட்டுத்தனமாய் கல்யாணம் பண்ணி கொண்டு திரையில் முதலிரவை கழித்துக் கொண்டிருந்தார்கள் பீட மூதேவி வாய மூடு வாய மூடு சனி எளவு முதலிரவின் இனிமையை பார்க்க முடியாத கோபத்தில் குழந்தையை பழிச்சென்று இரண்டு முறை அரைந்தாள் தாய் அழுகை பெரிசாகி போனது சனி கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு போய தேவகி ஐய என்னால முடியாதுக்கா சும்மா சும்மா என்னையே சொல்ற நீ போ தங்கை விட்டாள் அக்காக்காரிக்கு கோபமான கோபம் போனாள் ஒரு அடி குழந்தைக்கு கிடைத்தது அறையின் வலி காரணமாக குழந்தை அலறத் தொடங்கவே அந்த பக்கம் போன சோடா கலர் பையனிடமிருந்து கலர் ஒன்றை வாங்கி குழந்தையின் வாயில் மெல்ல அவள் ஊற்றினாள் அழுகை கொஞ்சம் குறைந்தது மறுபடி அவள் உள்ளே வந்து உட்கார்ந்தாள் அழுதழுது குழந்தைக்கு விக்கல் எடுத்துவிட்டது பால் காஃபி பிஸ்கோத்து வடை பன் கலர் என்று ஒன்று மாற்றி ஒன்று கொடுத்தது வயிற்றை என்ன பண்ணியதோ அடுத்த நிமிஷத்தில் கொடகொடவென்று கொடவென்று அத்தனையும் வாந்தி எடுத்துவிட்டு பெரிதாய் அழத் தொடங்கியது திரையில் கதாநாயகன் தாயின் பெருமைகளை கூறி தாயே என் தெய்வம் என் கோவில் என் இதயம் என்று பாடத் தொடங்கினார் அழுகின்ற குழந்தையின் வேதனையை தாங்க இயலாதவனாக நான் எழுந்து கீழே இறங்கி கொட்டகையை விட்டு வெளியே வந்தேன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி